நாடு தனி மனிதர் இரண்டின் சுதந்திரத்திற்காகவும் பிரார்த்தனை வாழ்த்து. வெகு காலமாக நாடு சுதந்திரத்திற்காக பாடுபட்டுள்ளது. கடவுள் அருளாலும் மகான்கள் ஆசியினாலும் மக்களின் ஒப்பற்ற தியாகத்தினாலும் கிடைத்த இந்த சுதந்திரத்தினால் நமது நாடு செழித்தோங்கி பஞ்சம் விலகி தேச மக்கள் சமூக சச்சரவுகள் வகுப்பு சச்சரவுகள் எதுவும் அறவே இன்றி ஒற்றுமையுடன் அன்பு கொண்டு ஒரே சமுதாயமாக ஒட்டி வாழ அருள் பொழிய வேண்டுமென எங்கும் நிறைந்த கடவுளை பிரார்த்திப்போமாக. நம் நாடு சுதந்திரம் அடைந்ததை ஒட்டி நாமும் தனிப்பட்ட முறையில் சுதந்திரம் அடைய முற்பட வேண்டும். நம்மை நாம் முற்றிலும் அறிந்து கொண்டால்தான் நாம் சுதந்திரம் அடைந்தவர்களாவோம். இந்நிலைக்கு மாறாக தற்போது நமது மனமோ இந்திரியங்களோ நமக்கு வசப்படவில்லை. ஆசையையும் கோபத்தையும் நம்மால் அடக்க முடியவில்லை. இவை இரண்டுமே நம்மை எப்பொழுதும் துன்புறுத்தி வருகின்றன. எந்த பொருளை எவ்வளவு அடைந்த போதிலும் போதும் என்னும் மன நிம்மதி நமக்கு ஏற்படுவதில்லை. உலக துயரம் நம்மை விட்ட பாடில்லை. சிறு துயரத்தை கண்டுவிட்டாலும் மனம் கலங்கத்தான் செய்கிறது. இதனின்றும் கரையேற வழி என்ன? நமது மனம் நமக்கு வசமாக வேண்டும். எவ்வளவோ காலமாக தன் இஷ்டப்படி எல்லாமே தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த இந்த மனத்தை தன்னுள் அடக்க சிறிது சிறிதாகவேனும் முயற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். மனம் அடங்கிவிட்டால் நமக்கு வேறொன்றும் தேவையில்லை. அதுதான் நாம் பெற வேண்டிய பூர்ண சுதந்திரமாகும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாவது மனத்தை சாந்தமாக வைத்துக்கொண்டு வேறு நினைவுகளை மனத்தில் செலுத்தாமல் கடவுளது தியானத்தில் அமர வேண்டும். வேறு நினைவுகள் இல்லாமல் தியானம் செய்வதால் நாளடைவில் புத்தியானது தெளிவடையும். ஆசையையும் கோபத்தையும் அடக்குவதற்கு இது ஒரு சாதனமாகும். இவ்வித சாதனையை படிப்படியாக மேற்கொண்டவனுக்கு சீக்கிரமாக ஆத்ம ஞானம் உண்டாகும். குறைவில்லாத அந்த ஞானத்தை பெறுபவன்தான் உண்மையான சுதந்திரனாகிறான். பிற ஸ்திரீகளை தாயார்களாக மதிக்க வேண்டும். பிற உயிரை தன் உயிர் போல் மதிக்க வேண்டும். உயிர் போவதாய் இருந்தாலும் உண்மையே பேச வேண்டும். சமூக சச்சரவுகள் வகுப்பு சச்சரவுகள் செய்வதை அறவே ஒழிக்க வேண்டும். எல்லோரிடமும் சம அன்பு கொண்டு ஒழுக வேண்டும். மக்கள் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும் என ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். ஒவ்வொருவனும் தனது அறிவு வளர்ச்சிக்கும் ஆத்ம முன்னேற்றத்திற்கும் பாடுபட வேண்டும். இவற்றுக்கெல்லாம் புத்தியும் சக்தியும் தருமாறு கடவுளை பிரார்த்திக்க வேண்டும். பண்டைய பாரதம் போலவே இன்றைய சுதந்திர பாரதமும் உயரிய தியாக லட்சியத்தில் உலகுக்கே வழிகாட்டியாக திகழ வேண்டும் என பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம்.